தமிழ் திரையுலகில எம்ஜிஆர் ரஜினிகாந்த் ஆகியோர் வரிசையில வைத்து பார்க்கப்படுறவர் தான் தளபதி விஜய். தளபதியாக அறிமுகமாகி இப்ப தளபதின்னு அவரோட ரசிகர்களால கொண்டாடப்பட்டு வர்றாரு. பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும் ஆகிய படங்கள்ல சாக்லேட் பாயா நடிச்சு திரையுலக மனதுல இடம் பிடிச்சிருக்காரு. அடுத்து திருமலை, போக்கிரி, துப்பாக்கி உள்ளிட்ட ஆக்ஷன் படங்கள்ல புதிய அவதாரம் எடுத்து தற்போதைய நிலையில தமிழகத்தின் நம்பர் ஒன் வசூல் நாயகனாக இருக்காரு. இந்த நிலையில நீண்ட எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில அவர் நடிச்சிருக்கிற வாரிசு திரைப்படம் விரைவில் வெளியாக இருக்கு. படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்ல படக்குழு கவனம் செலுத்திட்டு வர்ற நிலையில படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான ரஞ்சிதமே நேற்று யூடியூப்ல வெளியானது. தமிழ் இசையில விஜய் பாடி இருக்கிற இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. நடிகர் விஜய் கூட முதல் முறையாக வம்சி பைடி பள்ளியும் இணைஞ்சிருக்கிறது இந்த படம் மீதான எதிர்பார்ப்பை அதிகமாக்கி இருக்கு. விஜய்னாலே சர்ச்சைகள் சூழ்ந்து கொள்றது வழக்கம்தான். வாரிசு படமும் இதுக்கு விதிவிலக்கு இல்ல. ஏற்கனவே மெர்சல் படத்துல விலங்குகள் துன்புறுத்தப்பட்டிருப்பதாக புகார்கள் எழுந்த நிலையில இப்ப மீண்டும் அதே சர்ச்சையில சிக்கி இருக்கு வாரிசு திரைப்படம். வாரிசு படத்தின் இறுதிக்கட்ட மற்றும் முக்கியமான காட்சிகள் சென்னைக்கு அருகில படமாக்கப்பட்டு வருது. இந்த படப்பிடிப்பு தளத்துல உரிய அனுமதி இல்லாம யானைகளை அழைத்து வந்து படப்பிடிப்பு நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இது தொடர்பா செய்தியை சேகரிக்க சென்ற செய்தியாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக மற்றொரு சர்ச்சையும் எழுந்திருக்கு. அது வேறு கதை. ஆனாலும் அனுமதி இன்றி யானைய படப்பிடிப்புல பயன்படுத்தியதுதான் வாரிசு படத்துக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில படப்பிடிப்பு தளத்திற்கு கஜ பூஜை என்று யானையை அழைத்து வந்ததும் படப்பிடிப்புக்கான அனுமதி படக்குழுவினரிடம் இல்லைனும் அப்படிங்கறதுதான் பிரச்சனை. இது தொடர்பான அனுமதி கடிதத்தை படக்குழு போலீசார் கிட்ட ஒப்படைக்கல. ஏற்கனவே தமிழகத்துல வாரிசு படத்துக்கு போதுமான அளவுக்கு தியேட்டர் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறியா இருக்கிற நிலையில படக்குழு யானையை பயன்படுத்திய விவகாரம் தீவிரமடைஞ்சிருக்கிறதுனால பட வெளியீட்டுல பிரச்சனைகள் ஏற்படும். அதே நேரத்துல யானை இடம்பெற காட்சிகளை படத்துல இடம்பெற வச்சு இந்த தணிக்கை குழுவுக்கு அனுப்பினாலும் அது தொடர்பான சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டியிருக்கும். இப்படி அடுத்தடுத்து சிக்கல்களை எதிர்கொள்ற வகையில தயாரிப்பு நிறுவனம் மற்றும் இயக்குநர் தரப்பு தீவிர ஆலோசனை நடத்திட்டு வருது. மேலும் விலங்குகள் நல வாரியத்துக்கும் விளக்கம் அளிக்கிறதுக்கு படக்குழு தயாரா இருக்கு. அந்த வகையில யானையை வச்சு படப்பிடிப்பு நடத்தலன்னும் பூஜைக்கு மட்டுமே அழைத்து வரப்பட்டிருக்குன்னும் விளக்கம் அளிக்கப்பட இருக்கு. மேலும் யானைகளை வைத்து எடுக்கப்பட்ட காட்சிகளை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக கிராபிக்ஸ் காட்சிகளை சேர்க்கலாமான்னு தயாரிப்பு தரப்பு தீவிர ஆலோசனையில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.